நது கீதாஞ்சலி ஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வழிநடத்தி கொண்டிருக்கும் ஐயா திரு நந்தகுமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதரியும் இருக்கிறாங்க, நல்ல சிறப்பான முறையில் நிகழ்ச்சியை வழிநடத்திட்டு இருக்காங்க. நிகழ்ச்சிக்கு சிறப்பு உரையாளர்களாக ஒய்பி அமீருடின் ஷாரே அவர்கள், அடுன் நம்முடைய பத்து கேப்ஸுடைய அடுன் அவர் தான், தவிர கோத்து அலாம் ஷா அடுன் ஒய்பி கணபதி ராவ் அவர்கள் சிறப்பு வருகை புரிந்திருக்கக்கூடிய, மற்றும் இங்கே இந்த புத்தகங்களை இலவசமாக பிள்ளைகளுக்கு நம்ம கொடுப்பதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உமா பதிப்பகத்தின் உரிமையாளர் ஐயா ரத்தோ சோதி அவர்களே, ஐயா அவர்களே, மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் ஆசிரியைகளே, ஆசிரியர்களே, இன்றைக்கு நம்ம சிறப்பான முறையில் விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கும் பெற்றோர்களே, அவர்களை கொண்டாட வந்திருக்கும் பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினையும் நன்றிகளையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். தாய் தந்தை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கு. யாருக்கு அப்படின்னா, ரெண்டு பேரும் இருக்கிறவங்களுக்கு. இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரோ இல்லை ரெண்டு பேருமே இல்லாத இருக்கிறவங்களுக்கு தான் உண்மையிலேயே அதனுடைய அர்த்தமோ அவங்களுடைய அருமையும் புரியும் அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா எதுவுமே நிழல் இருக்கும்போது அதனுடைய அருமையை தெரியாது, வெளில் வெயிலுக்கு போன பிறகுதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பெற்றோர்கள் இருக்கிற வரைக்கும் தெரியாது. இல்லை, நான் எங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டேன், அதனால எனக்கு அந்த அருமையெல்லாம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட நான் ஓரளவுக்கு சொல்லுவேன், தெரியாது தான். நமக்கு நிறைய நம்ம நல்லா பார்த்துருப்போம், அவங்கள தெய்வம் போல தலையில வச்சு தாங்கிட்டு இருந்திருப்போம். இருந்தும் கூட அவங்க இல்லாத நேரத்துல தான் நிறைய விஷயங்களை உணர்வோம். நான் உணர்றேன், எங்களுடைய அப்பா அவர் 2004 இறந்தார். அதுக்கு பிறகு ரொம்ப உணர்ந்தேன். அவர் என்றைக்குமே ரொம்ப பெருசாக நினச்சால தான் நான், அப்பா தான் வழிகாட்டி எல்லா விஷயத்துலேயும், அவர் தான் ஹீரோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு முன்மாதிரி எடுத்துக்காட்டு. என்ன செய்யணும் செய்யக்கூடாது ரெண்டு விஷயத்துக்குமே அப்படிப்பட்ட ஒரு ஃபிகர் வந்து திடீர்னு இல்லை, திடீர்னு ஒரு நாள் இல்லை, ஒரு விபத்துலாம் நடந்தது, ஆனால் திடீர்னு அவர் காணாமல் போயிட்டார், திடீர்னு இல்லாமல் போயிட்டார். அந்த அவர் விட்டு சென்ற அந்த இடம் வந்து எதனாலையும் என்னால் ஈடு செய்ய முடியல, நிரப்ப முடியல. எந்த என்னுடைய வேற வேற வேலைகளை இழுத்து போட்டுக்கிட்டாலும் சரி, அப்பா இல்லை ஆனால் குழந்தைகள் இருக்கிறாங்க எனக்கு, இந்த குழந்தைகளுடைய அந்த சிரிப்பு மழலை பேச்சு இதெல்லாம் வந்து அதை ஈடு கட்டிட முடியுமான்னு பார்க்குறேன். இல்லை, பெரியவர்களுக்கு ஏதாவது சேவை செய்து அதை ஈடு கட்டிட முடியுமான்னு பார்த்தா அதுவும் முடியல. ஆக எது செய்தும் ஈடு கட்ட முடியாத இழப்பு தான் பெற்றோர் இல்லாத ஒரு இழப்பு. ஆக பிள்ளைகளுக்கு என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, இருக்கும்போது நல்ல சந்தோஷமா கொண்டாடுங்க. என்னென்ன பண்ணணும் நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் பண்ணி பாருங்க. கட்டி பிடிக்கணுமா கட்டி பிடிச்சிருங்க. என்னுடைய வீட்டில் என்னுடைய அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு மனிதர். அவரை கட்டி பிடிக்கிறது நான் ஒரு ஆள் மட்டும்தான், மற்றவங்க எல்லாரையுமே கொஞ்சம் அவரு அப்படின்னு தான் இருப்பார். அவர் வராருனாலே எல்லாரும் ஆள் ஆளுக்கு வந்து நான் கலையெல்லாம் பார்த்து போய் உட்காந்துட்டு இல்லை ரூம்குள்ள போயிட்டு இப்படி இருப்பாங்க. நான் ஒரு ஆள் மட்டும்தான் அவரை வந்து சரிக்கு சரி நின்று சண்டை போட்டு கட்டி பிடிச்சி அவர்கிட்ட உறவு கொண்டாடுறது நான் தான். அந்த மாதிரி நடக்கிற ஒரு சூழல்ல இறப்பு அன்னைக்கு என்னுடைய அப்பா எடுக்க போறாங்க. அன்னைக்கு நடந்த விஷயம் என்னன்னா, என்னுடைய அண்ணன் வந்து அழுகிறாரு, என்னன்னு எங்க அப்பா உன கட்டியே பிடிச்சதில்லை அப்படின்னு. கட்டி பிடிச்சிருக்காங்க சின்ன வயசுல எல்லாம் இருக்கு, ஆனா அவ்வளவு நிறைய நடக்கல அது. ஆக அதை அவர் நினைச்சு பார்த்து சொல்றாரு, நான் எங்கள் அப்பாவை கட்டி கூட பிடிக்கல, இருங்க இருங்க நான் என்ன கட்டி பிடிச்சிக்கிறேன்னு சொல்லி அந்த நிமிஷத்துல நிறுத்தி கட்டி பிடிச்சாங்க. ஆக இன்னைக்கே என்ன எல்லாத்தையும் பண்ணி பார்த்துங்க, கொண்டாடுங்க, தலையில தூக்கி வச்சுட்டு தாங்குங்க. இன்னொரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு, நீங்க இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்க என்ன காட்டுறீங்களோ அதாவது சொல்லுவாங்க, பிள்ளைகள் கெட்ட வார்த்தையை பேசுவது கிடையாது, கேட்ட வார்த்தையை தான் பேசுகின்றார்கள். அவர்கள் கெட்டவர்களாக மாறுவது கிடையாது, என்னத்தை பார்க்க என்ன எதை பார்க்கிறார்களோ அதுதான் அவங்க ஆவறாங்க. ஆக நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான ஒரு முன்மாதிரியா இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க என்ன பெருசா நம்ம பிள்ளைய வளர்க்குறது, இன்றைக்குதான் உலகம் வளர்க்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கிறோம். இல்ல, உலகத்துடைய கையிலிருந்து எடுத்து நம்ம வளர்த்தாக வேண்டிய ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம்.
ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படினா இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வரவழைத்த பத்துமலை இந்திய நற்பணி மன்றத்திற்கு என்னுடைய சிறம் தாழ்த்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் முக்கியமான ஒரு விஷயம் வைபி கணபதிராவ் அவர்கள் சொன்னாங்க நம்ம எப்போதுமே ஒற்றுமையா இல்லை அப்படின்ற எந்த மாதிரியான பொய் பிரச்சாரங்கள் இருக்குன்னு பொய் இல்லையே உண்மைதானே சேருவதற்கு நம் வந்து எந்த ஒரு காரணத்தையும் தேடுவதில்லை ஆனா பிரியறதுக்கு எல்லா காரணமும் இருக்கு அவர் ஒரு வீட்டில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கோம் அப்பதான் சேர்ந்திருப்போம் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடக்கணும் பட்டுன்னு பட்டாசு மாதிரி பத்திக்கும் படபடபடபடபடன்னு எல்லாரும் பிரிஞ்சு போயிருவாங்க ஆக இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி நமக்குள்ள இருக்கவே செய்து உண்மையை பேசுவோம் நம்ம இதே மாதிரி சுகர் கோட் பண்ண வேண்டாம் அதாவது நம்ம எல்லாம் நல்லதா இருக்கு சொல்லுவாங்க இல்லையா மலேசியா மசையாமா அப்படின்னு அந்த மாதிரி குளர்கிட்ட மசையாமா அப்படின்னு நினைக்க வேண்டாம் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனை என்ன அப்படின்றத பார்த்து சரி செய்வதற்கான வழிகளை காண வேண்டும் நோய் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பக்குழல் அப்படின்றத சரியா சொல்றேன் ஐயா ஏன்னா அந்த மாதிரி ரெண்டு குரல் இருக்கு அதுல என்ன எப்போதுமே அந்த ஒரு இது எனக்கு இருக்கு சந்தேகம் இருக்கு அந்த மாதிரி பிரச்சனை நோய் இருக்குன்னா என்ன நோயின்னு காணணும் அது அதை வந்து தணிக்கிறதுக்கு அதை சரிப்படுத்துறதுக்கான வாய் வாய் அப்படின்னா வழி அப்படின்னும் அர்த்தம் அர்த்தப்படுது ஆக அதனுடைய அந்த வழியையும் கண்டுபிடிச்சு சரிப்படுத்திடுவோம் சின்ன சின்ன விஷயங்கள் யாருக்கு என்ன பிடிக்கல அப்படிங்கிறது நமக்கு கொஞ்ச நேரம் பழகும் போது தெரிய வந்துடும் அதெல்லாம் சரிப்படுத்தி சரியா நம்ம ஆயிடுவோம் நம்மளுடைய சொந்த சுற்றத்துலேயும் சரி சொந்தத்துலேயும் சரி சுற்றத்துலேயும் சரி அந்த மாதிரி நம்ம ஆகுவோம் இந்த கண்ணு வைக்கிறேன்னு நினைக்காதீங்க நல்ல விஷயங்களை சொல்லணும்னு தோணுது இந்த நட்பணி மன்றத்துடைய ஒற்றுமையினை வந்து பெரிய அளவில் இருக்குது நான் ரொம்ப ரசிக்கிறேன் உங்களுடைய ஒற்றுமையை என்னவா இருந்தாலும் பெருசாக நீங்கள் கை தட்டணும் கழக உறுப்பினர்கள் மட்டுமே தட்டுறாங்க நீங்களாம் தட்டலாம் தயவு செஞ்சு ஏன்னா இதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு என்கரேஜ்மெண்ட் அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பாராட்டுதல் ஒரு அக்னாலேஜ்மெண்ட் இதுதான் நீங்க தான் தாராளமா நான் நினைக்கிறேன் இவங்களுக்காக நீங்க கை தட்டி அவங்க ஒரு முறை கை தட்டி அவங்களுடைய தலைவர் தான் தந்தை போல தெரியறாரு எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே இது பண்ணிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் அப்படி தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க அழகான குடும்பமாக இருக்கின்றது அருமையாக இருக்கின்றது வாழ்த்துக்கள் உங்களுக்கு அதனாலதான் அந்த ஒற்றுமை இருக்க போய் தான் இவ்வளவு வருஷம் அதை நல்லபடியா செய்ய முடியுது இவங்க பேச்சு வெளியில இருக்கிறவங்க கேட்கிறாங்க அதாவது ஒரு கழகத்திலிருந்து நம்ம வரோம் ஒரு ஒரு மன்றத்திலிருந்து நம்ம வரோம் அப்படின்னா நம்ம பேச்சு வந்து செல்லுபடி ஆகணும் ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா அது எதை வச்சு வருது அப்படின்னா அந்த மன்றமானது எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கின்றது எவ்வளவு விஷயங்கள் அவர்கள் ஒன்றாக நின்று செய்து முடித்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறத வந்து அதை வச்சுதான் நமக்கு அது வரும் ஆக இவங்க வந்து சொன்னாங்கன்னா வெளியில கேட்கிறாங்க ஒரு ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மிக சிறந்த ஒரு விஷயம் இது அவங்க வந்து வர்றது மட்டும் இல்லாது இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பா நம்ம வந்துட்டு நடத்தி முடிக்கிறதுக்கு எல்லா உதவியும் செஞ்சிருக்கிறாங்க பிரம்தூக்கான் கொடுத்துருக்காங்கல்ல ஆக நிச்சயமா இவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டமும் வாழ்த்துக்களும் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என்றைக்குமே அவங்களுடைய ஆதரவை கொடுங்க இவங்களுக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா எப்போதுமே வந்து இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்கும் பதவி இருக்கின்றது பட்டம் இருக்கின்றது செயலை யார் செயல்படுத்துகின்றார்கள் அப்படின்ற கேள்விக்கு வந்துட்டோம் அந்த வகையில் முதல்ல வைபி அவர்கள் சொன்னாரு எத்தனை நிலங்கள் வந்து கெசட் படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு இது ரொம்ப ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயமா இருந்துச்சு ஏன்னா எனக்கே இந்த டீட்டெயில்ஸ் தெரியாது நிலம் இருக்குது லீஸ்ல இருக்குது இப்போ இந்த மாதிரி ஒரு பள்ளி இருக்கு அப்படின்னா அது வந்து ஏதாவது ஒரு எஸ்டேட்டுடைய நிலத்துல கட்டியிருப்பாங்க அந்த நிறுவனமானது லீஸ்க்கு மட்டுமே கொடுத்துருக்கோம் நம்மளுடைய பள்ளிக்கு நம்ம சொல்றோம் 500க்கு மேற்பட்ட பள்ளிகள் நாட்டில் இருக்குதுன்னு எத்தனை பள்ளிகள் நம்ம சொந்த நிலத்துல இருக்குன்றது தான் கேள்வி இந்த கேள்விகளை கோபப்படாம எழுப்பணும் நம்ம இன்னும் நிறைய சமயங்கள்ல இப்பெல்லாம் நமக்கு நிறைய கோவம் வருது டக்குன்னு ஒரு ஒரு காடி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம் யாராவது பண்றாங்க எடுத்தோடனே வர வார்த்தை போடும் ஓய் அப்பதான் ஓ அப்படிதான் வருது நமக்கெல்லாம் இன்னைக்கு இன்றைக்கு நம்மளுடைய சூழல் அப்படி இருக்குது நமக்கு நிறைய கோபங்கள் வருது இன்னைக்கு வந்து நம்ம சொல்றோம் இல்லையா அந்த புலி பகுடி வதை அப்படின்னு இன்றைக்கு தமிழ் படுத்தப்பட்டிருக்கு அந்த வார்த்தை எவ்வளவு நாளா அது இருக்குன்னு எனக்கு தெரியல ஐயா சோதி அவர்களே என்ன சொல்றீங்க இடத்தோ புதுசா வந்த வார்த்தை என்ன பகுடி வதை அப்படின்னு சொல்லிட்டேன் வதை தான் அந்த பகுடி என்ன வதை ஒரு ஆளை அடிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அந்த மாதிரி ஒரு மனித உரிமை மீறல் இருக்கவே முடியாது இது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா பிள்ளைகள் இருந்து ஆரம்பிக்குது எடுத்த உடனே அடிச்சு பழக்கிறோம் தொடாத தப்புடு ஒரு அடி பிள்ளைகள் நமக்கு இன்னைக்கு அந்த மாதிரி வந்து வளர்ந்து வர்றாங்க இன்றைக்கு எல்லா பிள்ளையும் அப்படி இருக்குது
எல்லாம் தெரிஞ்சிருக்குது. ஆக இந்த மாதிரியான பிள்ளைகளுக்கு சொன்னோம்னா புரியும், சொல்றதுக்கான நேரமும் பொறுமையும் நம்ம கிட்ட குறைஞ்சு போச்சு. அடிக்காத, உதைக்காத, கோவப்படாத, கோவப்படலாம், கோபத்தை ஒரேடியா அழுத்துறதுனாலையும் இந்த மாதிரியான கோபங்கள் மேலோங்கி மற்றவர்களாவது அடிக்கிறதும் துன்புறுத்துறதுமான விஷயங்களை அது வெளிப்படுது, செயல்பாடுகளா வெளிப்படுது. சொல்லணும், கோவம் ஓகே தான், ஆனா அந்த கோபத்தை எவ்வளவு நீ கண்ட்ரோல் பண்ற அது ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி பழகணும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அடிப்படையில. அதாவது எல்லாம் சொல்றாங்க திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு, அந்த பெட்டிக்கு வெளியில யோசிச்சு யோசிச்சு பெட்டிக்கு உள்ள என்ன இருக்குங்கிறத யோசிக்க மறந்தாச்சு, அதற்கான நேரத்தை செலவழிக்கிறதையும் குறைச்சாச்சு. பெட்டிக்குள்ள என்ன இருக்கு அது ரொம்ப முக்கியம். நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கா, நிறைய நெகட்டிவிட்டி இருக்கா? கடல் அளவு நெகட்டிவான விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் அந்த கப்பலுக்குள்ள அந்த கெட்ட விஷயங்கள் போனாதான் கப்பல் மூழ்கும். மனுஷனும் அப்படித்தானே பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம என்ன போல நிறைய பேர் இருக்கீங்க இங்க, அதுல நல்ல உதாரணங்கள் நிறைய பேர் இங்க இருக்கீங்க. கெட்டது மனசுக்குள்ள வந்துருச்சுன்னா அதை நம்ம வாழ்க்கையை எப்படி மேனேஜ் பண்றது? ஒருத்தர் வராரு இப்படி, அவர் ஒரு பிரச்சனையோட வராரு, நம்ம எப்படி அவரை மேனேஜ் பண்றது, எப்படி அவரை எதிர்நோக்குறது? அந்த மனிதனை போலதான் வாழ்க்கை நம்ம கிட்ட வரும்போது நிறைய பிரச்சனைகளோட வருது. அந்த விஷயங்கள்லாம் எப்படி நம்ம வந்துட்டு சால்வ் பண்றது, இதுதான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம முக்கியமா தெரிவிக்கணும் அப்படிங்கறத நான் பெற்றோர்கள் கிட்ட சொல்லிக்கிட்டேன். அருமையான வாய்ப்பு தந்திருக்கீங்க பேசுறதுக்கு. மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி உங்களுடைய நிகழ்வுல கலந்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்குது. ஏன்னா நிறைய நல்ல விஷயங்களை செய்துட்டு இருக்கிறீங்க, வெறும் வாய்ப்பேச்சோட நிறுத்தாம செயல்படுத்தி இந்த மாதிரி நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த புத்தகம் அப்படிங்கிறது இலவசமான ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில அது மிக தூரம் அவங்களை இட்டு செல்லும். ஆக வித்தை வந்து விதைக்கிறீங்க நீங்க, பெரிய ஆலமரமா வரப்போகுது. அந்த ஆலமரம் எவ்வளவு எவ்வளவு உயிர்களை காக்க போகுது அப்படிங்கிறத பாக்குறதுக்கு உங்களுடைய இந்த ஜேர்னில பயணிச்சு அதையும் வந்துட்டு ஒரு 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 சாட்சியா இருந்து பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நீங்க என்ன அடிக்கடி உங்களுடைய நிகழ்ச்சிக்கு அழைப்பீங்க அப்படின்ற அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட நல்ல பெற்றோர் தினத்தை நம்ம எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடுவோம். தினங்களை கொண்டாடுவது மட்டும் அல்லாது அதுல என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கு, என்ன உள்ள அர்த்தம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்து வாழ்வோம் அப்படிங்கறத உங்ககிட்ட எல்லாத்தையும் சிறந்தாக கேட்டுக்கிட்டு நம்ம வணக்கம் கேட்டுக்கிட்டு மீண்டும் நிச்சயமாக சந்திப்போம். மிகவும்